ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம கிச்சனில் சூப்பரான டேஸ்ட்டில் ரொம்பவே சிம்பிளாக டக்குன்னு செய்யக்கூடிய ஜவ்வரிசி பாயாசம் எப்படி செய்கிறேன்னு தான் பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீட்டுக்கு டக்குன்னு கெஸ்ட்டு வந்தால் உடனே இந்த மாதிரி ஜவ்வரிசியை ரொம்பவே சிம்பிளாக செஞ்சு கொடுங்க. இதுக்கு 2 கப் அளவு நம்ம ஜவ்வரிசி எடுத்துருக்கோம். இது மாதிரி செஞ்சிங்கன்னா டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். இப்போ முழுமையாக 2 கப் அளவு ஜவ்வரிசி எடுத்தாச்சு. அதை போட்டதுக்கப்புறம் நல்லா அலசி எடுத்து வந்துக்கோங்க, ஏன்னா தூசி இருக்கும். இப்போ அலசி எடுத்து வந்தாச்சு. அடுத்து தான் இந்த கப்பில், பெரிய கப்பில் 2 கப் அளவு தண்ணி ஊற்றணும். அப்போ தான் ஜவ்வரிசி 1/2 பங்குக்கு நல்லா ஊறி வரும். இப்போ வந்து நம்ம விசில் விட்டுக்கலாம். ஒரு விசில் மட்டும் விட்டாலே போதும். விசில் விட்டு தம்மில் போட்டுருங்க, சூப்பராக வெந்து வரும். ஒரு நாள் நைட்டு பூரா ஊற வைக்க தேவையே இல்லை, டக்குன்னு வேலை முடியும். இப்போ விசில் எடுத்தாச்சு, இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, பாருங்கள் நல்லா சூப்பராக வந்திருக்கு. நம்ம குக்கரில் வேக மட்டும்தான் வச்சோம், ஊரெலாம் வைக்கலை. ஒரு விசில்லே சூப்பராக வெந்துருச்சு பாருங்கள், நல்லா கண்ணாடி மாதிரி. ஒரு விசில் மட்டும் விட்டால் போதும், தம்மில் போட்டாலே போதும். அதிகமான விசில் விட்டிங்கன்னா ரொம்ப கரைஞ்சி போயிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே குக்கரில் தான் நம்ம பாயசம் செய்ய போகிறோம். லைட்டாக அடுப்பை சிம்மில் வச்சுட்டு 1 லிட்டர் அளவு நல்லா பால் எடுத்துக்கோங்க. பால் எடுத்து ஊற்றியாச்சு, இது தண்ணி கலக்காத பால். இப்போ வந்து பாலை ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஜவ்வரிசி அதிகமாக தெரியறதுனால நான் பால் அதிகமாக ஊற்றுனது உங்களுக்கு தெரியலை. இப்போ போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அந்த பாலோட பச்சை வாசனை போக நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நாம் ஜவ்வரிசி எடுத்த அதே மெஷரிங் கப்பில் 2 கப் அளவு நாட்டு சர்க்கரை போட்டுக்கோங்க. நாம் வந்து வெள்ளை சர்க்கரை போடுறதை விட இந்த மாதிரி நாட்டு சர்க்கரை போட்டு பாயசம் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணோன்னே இந்த ஸ்டேஜில் வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடணும், ஏன்னா வந்து பால் போட்டிருக்கிறதுனால நாட்டு சர்க்கரை போட்டோம்னா பால் திரண்டு போயிடும். நம்ம பால் கொதிச்சதுக்கப்புறம் தான் லாஸ்ட்டில் தான் நாட்டு சர்க்கரை போடுறோம். இப்போ 1 பிஞ்ச் உப்பு போட்டாச்சு. உப்பு போட்டு அந்த சுவையை தூக்கி கொடுக்கும். அடுத்ததாக கடாயை வச்சாச்சு. கடாயை நல்லா சூடானதுக்கப்புறம் 4 டேபிள் ஸ்பூன் போல் தேங்காய் ஊற்றுங்க. தேங்காய் ஊற்றி செஞ்சு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும். அடுத்ததான் முந்திரி திராட்சை. எல்லாத்தையும் போட்டு நல்லா சிம்லே வச்சு அந்த திராட்சை வந்து நல்லா பஃப்னு அப்படியே ஊதி வரும். அந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்லா சிம்லே வச்சு அந்த திராட்சையை பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா உப்பி வருது, ஏன்னா உப்பி வந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ 4 ஏலக்காவை இது போல் நச்சு போட்டுக்கோங்க, ஃப்ளேவருக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து இது எல்லாத்தையும் நம்ம எடுத்து வச்சுருக்க பாயாசத்தில் போட்டுடலாம். ரொம்பவே சட்டுன்னு அதிகமான நேரம் வேலை செய்யாமல் டக்குன்னு குக்கரில் வேலையை முடிச்சாச்சு. ரொம்பவே சிம்பிளான ஜவ்வரிசி பாயாசம் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு, ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. நம்ம சர்க்கரை போட்டால் கூட இந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காது, நாட்டு சர்க்கரை போட்டாலும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. ரொம்பவே சிம்பிளாக வீட்டில் கெஸ்ட் வந்தாங்கன்னா டக்குன்னு போயிட்டு 1-10 நிமிஷத்துலேயே சூப்பரான ஜவ்வரிசி பாயாசம் ரெடி பண்ணிடலாம். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல் சுவையான டேஸ்ட்டான சமையல் வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.